கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதி நாம் தியானித்து இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராய் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 28:19-20 ஆகிய வசனங்கள், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் வாழுகிற காலம் கடைசி காலம். கடைசி காலத்தில் உலகத்துக்குள்ளே ஒரு வழி இருக்குது. இன்றைக்கி ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கலாம், வாலிப பையங்களாக இருக்கலாம், உலகத்துக்குள்ளே போயிட்டு வரும்போது பல கால்குலேஷன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையில் எப்படி வாழ வேண்டும்? முதல்ல கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நிறைய குடும்பத்தை சர்ச்சுக்கு போகிறாங்க. ஆனால் சர்ச்சுக்குள்ளே இருந்தால் கூட அவனுடைய பழக்க வழக்கம் சில நேரத்தில் மாறாமல் இருக்கிறது. ஒரு சில மாதங்கள் முன்பாக ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன். அந்த ஆலயத்தில் சர்வீஸ் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு வாலிப சகோதரன் செல்ஃபோனில் அவன் பேசாமல் கேம் விளாண்டுட்ருக்கான். இன்னொரு குடும்பத்தில் சர்வீஸ் நடந்துட்டுருக்கு, அவங்க பேசாமல் ஃபோன் பேசிகிட்ருக்காங்க. இது எல்லாமே கடைசி காலத்தில் நடக்கு. ஆனால் நம்ம எப்படி வாழணும்? தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். எல்லார் மேலேயும் விழுந்த கடமை, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கடைசி காலத்தில் நிறைய குடும்பத்தில் நிறைய செய்தி கேட்குறீங்க. ஒன்றே ஒன்று, நம்ம முதல்ல பைபிளை கையில் எடுத்து வாசிக்கணும். இன்றைக்கி காலையில் வெளியில் போயிட்டு இருந்தோம், நைட் ஆகிட்டு வீட்டில் எல்லா காரியம் முடிச்சிட்டிங்களா? கொஞ்ச நேரம் செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, உலகத்துள்ள எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்காமல் நல்ல பைபிள் எடுத்துட்டு நல்ல சவுண்டாக வாசிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. சில குடும்பத்தில் தனியாக உட்காந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படுது. ஏன்னா நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், அவர் நமக்கு என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ யாவையும் எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சீசர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில் வளரும் சொல்லி நிறைய குடும்பத்தில் ஆசைப்படுறீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆவியில் வளர முடியும். ரெண்டாவது, நிறைய குடும்பத்தில் விடுதலைக்காக ஜெபிக்கிறீங்க. சில குடும்பத்தில் எனக்கு பல போராட்டம் இருக்குது, நான் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறேன், எனக்கு சமாதானம் கிடச்சிருக்கு, சில குடும்பத்தில் எனக்கு ஆரோக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பல சாட்சி சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த வேத பகுதியிலே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அவர்கள் கை கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கோ அதே போல் நம்ம நடக்க பழக வேண்டும். இன்றைக்கி அப்பா பிதாவின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுருந்தோம். அவர் நமக்கு என்ன எழுதி தந்தாரோ அந்த காரியங்களை கற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்ன உபதேசம் பண்ணணும்? தேவனுக்கு பிரியமானபடி நம்ம எப்படி வாழ வேண்டும் அந்த காரியங்களை உபதேசம் போதிங்க அப்படின்னு சொல்லி சீசர்களுக்கு இந்த வேலை கொடுத்தார். இன்னைக்கு கடைசி காலத்தில் தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழ வேண்டும் என்று நிறைய குடும்பத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் இந்த வசனத்தில் கை கொள்ளும்படி, வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். எப்படி கை கொள்ளணும்? நீதியை பின்பற்றுங்கள் என்று வேதம் சொல்லுது, உண்மையா இருங்க என்று வேதம் சொல்லுது, பரிசுத்தமாக இருங்க என்று வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மனுஷனுக்காக சில நேரத்தில் பொய் பேசியிருந்தாங்க, மனுஷனுக்காக
சில நேரத்தில் வார்த்தையை மாற்றி பேசியிருந்தாங்க. மாறுபாடு உள்ள சந்ததியாக மாறிதாங்க. இருமாப்பு உள்ள எண்ணங்கள், இப்படி பல காரியங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தான் வாழ வேண்டும் என்று வேதம் தெளிவாக கற்றுத்தருது. ஏன்னா நிறைய குடும்பத்தில் பகல் நேரத்தில் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மனுஷனுக்காக, அதாவது குடும்பத்துக்காக, சுயத்துக்காக, பல காரியங்களுக்காக. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இரவும் பகலுமாக துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் கொஞ்ச நாள் உபத்திரம் உண்டு அப்படி தான் வேதம் எழுதப்பட்டிருக்கு. வாழிற கடைசி காலத்தில் கர்த்தருக்காக எப்படி வாழ வேண்டும் சற்று யோசித்து பாருங்க. அதே நேரத்தில் வசனத்தை கை கொள்றீங்களா, முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க, பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க, இந்த ரெண்டோட முடிச்சுக்கிடுறாங்க. சில குடும்பத்தில் துதிக்கிறாங்க, ஆனால் கை கொள்றோமா என்பது தான் ஒரு முக்கியமான கேள்வி. கை கொள்ளலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இன்னும் பரிபூர்ணம் அடையலை, தேவனுக்கு பிரியமானபடி இன்னும் நம்ம வாழலை. அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், இயேசுகிற ராஜா சொல்றாரு, சகல அதிகாரம் எனக்கு இருக்கு அப்படின்னாரு. ஆனால் என்ன செய்ய சொன்னார் அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. சீசராக்கினா என்ன அர்த்தம், அவருக்காக யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசாய் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அதாவது இந்த பூமியிலே பாவத்திலே, அக்கிரமத்திலே, அசுத்தத்திலே, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் துன்மார்க்கமான பாவம், தலைமுறை சாபம், இது எல்லாமே சிலுவையில் சுமந்துட்டார். இப்போ அவரை நான் விசுவாசிக்கேன், ஏன் பாவத்துக்காக தானப்பா நீங்கள் ஜீவ பலியானீங்க, உண்மை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் என்ன செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஞானஸ்தானம் எடுங்கிறாரு. எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணுமா, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம் எடு. இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்துட்டோமா, ஒரு கேள்வி. ரெண்டாவது, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, சீசரா இருக்கணும். அங்க அழகா அப்படிதான் போட்டிருக்கு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல விசுவாசியாவே இருக்கிறாங்க, ஆனால் இந்த வசனத்தில் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு. இப்போ யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்களோ நம்ம எல்லாருமே சீசர்கள். சீசர்கள்னா என்ன அர்த்தம், தேவனுக்காக இந்த பூமியில் வாழ்கிறவங்க, தேவனுக்காக ஓடுறவங்க, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்கள். இன்னுமா கூட சொல்ல வேண்டும் என்றால் சுவிசேஷம் அறிவிப்பாங்க, ஆத்துமகளுக்காக ஜெபிப்பாங்க, தேவனுடைய பதவியில் காத்திருந்து திறப்பில் நிற்பாங்க. ஒவ்வொன்றா நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சீசர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் விசுவாசியாக இருப்பாங்க, ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க, ஒரு நார்மலாக இருப்பாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போகணும். எப்படின்னா, நம்ம சீசராக இருக்க வேண்டும். சீசர் அப்படின்னாலே அவருக்காக வாழ்றவங்க, உலகத்தில் எந்த ஒரு காரியத்திலுமே யோசிக்க மாட்டாங்க, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிறோமா என்பது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் கட்டளையிட்டிருக்காரோ அந்த எல்லா காரியத்தையுமே நம்ம கை கொள்ளணும். நிறைய குடும்பத்தில் கை கொள்றதே கிடையாது, இஷ்டம் போல் அலைவாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம சீசராக இருக்கணும், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும், அவருக்காக வாழ ஆரம்பிச்சிருக்கணும், அவருக்கு பிரியமானபடி வாழணும். அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா நலமாக இருக்குமே. ஏன்னா நிறைய குடும்பத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனால் வழி விலகி போயிட்டுருக்காங்க, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க, துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க, தீமையை பின்பற்றுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகள் தான், விசுவாசியாக இருக்கிறாங்க, தேவனோட வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், சீசர்களாக மாற வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராகி. சீசராக்க தான் சொன்னார்,
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம சீசராக இருக்கிறோமா? ஒரு முக்கியமான கேள்வி. ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா? ரெண்டாவது. மூணாவது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு வந்தால் நமக்கு என்ன சொல்லி தருவாங்க? எப்படி வாழணும், என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தோடு எப்படி இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும், தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், எல்லாமே ஆலயத்தில் நமக்கு போதிப்பாங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கை கொள்ள வேண்டியது நம்ம வேலை. ஏன்னா இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் காதில் கேட்குறாங்க, ஆனால் கை கொள்ள மாட்டுக்காங்க. அதுதான் ஒரு வேதனையான காரியம். கடைசி காலத்தில் உலகத்தில் நம்ம எல்லா இடத்துலையும் போயிட்டு வரோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கை கொள்ளணும், கீழ்ப்படியணும். இதெல்லாம் நம்ம மேலே விழுந்த கடமை. ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இப்போ நம்ம கூட கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் யோசிக்கலாம். எப்படின்னா, முதல் பாயிண்ட்டு நம்ம சீசராக இருக்கிறோமா? ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்துட்டோமா? மூணாவது, அவர் நமக்கு என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அது எல்லாமே நம்ம கை கொள்கிறோமா? இந்த மூணு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும், சகல நாட்களினாலே எல்லா நாட்களிலும் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லி அழகாக சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அந்த வாக்குத்தத்தம் நமக்கு தந்தாச்சுனாலே சகல நாட்களிலும் நம்ம கூட இருப்பார். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது. உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம அந்த பூமியில் எத்தனை வருஷம் வாழ போகிறோமோ, சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? சீசராக இருக்கணும், ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். மூணாவது, அவருடைய வார்த்தையை நம்ம கை கொண்டு வாழ வேண்டும். ஏன்னா வசனத்தை நிறைய பேர் வாசிக்கிறீங்க, ஆனால் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க. அதனால் இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நான் எப்படி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், எப்படி கை கொள்ளணும், தேவனுக்காக எப்படி பிரியமாக வாழ வேண்டும், அப்படி நீங்கள் கொஞ்சம் யோசித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும், உங்களுடைய தலைமுறை நலமாக இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தேன், அதே நேரத்தில் துன்மார்க்கமாக வாழ்ந்தேன், மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருந்தேன், விக்கிரத்தில் கட்டப்பட்டிருந்தேன், பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கே வந்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் என்னை மீட்டு எடுத்தார். மீட்டு எடுத்த தேவனுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது முதலாவது நான் சீசராக மாறும் சொல்லி யோசித்தேன். அதே நேரத்தில் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கணும் என்று வேதத்தை வாசித்து அறிந்து கொண்டேன். அதே நேரத்தில் நம்ம மற்றவங்களுக்கு கை கொள்ளபடி போதிக்க வேண்டும். எப்படி கை கொள்ளணும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறோமா என்பது நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்தில் இணைந்து கேட்குறீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்களா என்பது நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. நம்ம குடும்ப பாதுகாப்புற ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோதிக்கிறோம் ராஜா. ரிதுனி ஷாலபல ஹந்து ரிஷேகே துனி மரகந்து ரபல. அப்பா, நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நிறைய குடும்பத்தில் உள்ளத்தில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், வேதனைகள், நிந்தை, அவமானம், பல சூழ்நிலை இணைஞ்சு வைக்கிறாங்க. எல்லா குடும்பத்தில் உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி தர வேண்டும். லிது நேஷா துனி மலஹரது ரெஹோ ஷெஹதி பிலா ஷஹதன மரக்கந்து ரிஷகதனை மரக்கந்துர வலா. அப்போ அவங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. இறைவனத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பத்தோடைய கர்த்தர் கூட இருக்கணும். சில குடும்பத்தில் அப்பா கர்ப்பத்தினா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் ஆசுரிங்க. சில குடும்பத்தில் மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையுமாக என் தேவன் ஆசுரிக்கணும். சில குடும்பத்தில் டெலிவரிக்கு புறப்பட்டு போகிறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. சில குடும்பத்தில் அப்பா திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்தில் அப்பா ரட்சிக்கப்பட்ட மனவாளன் வேண்டுமே ஜெபிக்கிறாங்க, எல்லா வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்தில் அப்பா திருமணம் முடிந்து பல உபத்திரங்கள், எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கூட இருந்து விடுதலை செய்ய வேண்டும்.
சில குடும்பத்துக்குள்ளே மாந்திரிகம் பிள்ளிசும் ஏவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விக்கிரத்தில் கட்டப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு. சில குடும்பத்தில் விபச்சாரத்தை சிக்கி கொண்டாங்க. அப்பா, எந்த குடும்பத்தில் எந்த பாவடிமை இருக்காங்களோ அந்த எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து அப்பா எல்லா காரியத்திலையும் விடுதலை கொடுத்து, விசேஷமாக எந்தெந்த குடும்பம் பிரிந்து போயிருக்கோ பிரிந்த குடும்பமெல்லாம் இணைந்து வாழ வேண்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க. சில குடும்பத்தில் அப்பா திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. சில குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட மனம், ரட்சிக்கப்பட்ட மனவாட்டி, சில குடும்பத்துக்குள்ளே வாசல் திறந்துருக்கு. நீங்கள் தேவனோட பார்வையில் காத்திருந்து ஜெபிங்கள், வாசல் திறக்கப்பட்டிருக்கு. நன்றி, தேங்க்யூ டாடி. தூனி ஷலஹா தூனி ஷே மா கபுதி வைக்கேதுனா, நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, எனக்கு நீதி கிடைக்காதா, நியாயம் கிடைக்காதா, என்னோடய வாழ்க்கையில் எனக்கு இவ்வளவு போராட்டக்கு. சில குடும்பத்தில் கடன் பிரச்சனை, உபத்திரம், சில குடும்பத்துக்குள்ளே பல போராட்டம், சில குடும்பத்துக்குள்ளே ஏமாற்றம், சில குடும்பத்தில் பண பிரச்சனை, நகை பிரச்சனை, பல உபத்திரம், எல்லாமே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீருக்கு பதில் வரும். நீங்கள் போராடி ஜெபிக்கிறீங்க, தினம்தோறும் ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய குடும்பத்தில் எந்தெந்த காரியத்தில் போராடி ஜெபிக்கிறீங்களோ எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுதலை செய்வார். உங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். எதை குறித்து யோசிக்க வேண்டாம். இரவு நேரத்தில் இன்பமாக நித்து தருகிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். நன்றி, தேங்க்யூ டாடி. அப்போ அந்த நாளுக்காக சகல காரியத்தை சோதரம் வீண் வார்த்தை அப்பா நாங்கள் தேவையெல்லாம் பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. எங்கள் சிந்தனையிலே அப்பா பொல்லாத காரியம் இருந்தால் எடுத்துருங்க ராஜா. விசேஷம் என் கண்கள் உள்ள பாவத்தை மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் எந்த இடத்துக்கு போயிட்டுமோ மன்னிச்சிருங்க. காலை வேளையிலே அப்பா சின்ன பிள்ளையிலேருந்து முதியோர் வரை எல்லா குடும்பத்திலும் வெளியில் போயிட்டு இருந்தாங்க, வாகனத்தில் வெளியில் போயிட்டு இருந்தாங்க. எல்லா குடும்பத்தையும் பத்திரமாக பாதுகாத்த கிருபைக்காக ஆயிரம் மடங்கு ஸ்தோத்ரம் 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 ராஜா. நிறைய குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க அப்பா. சில குடும்பத்தில் அப்பா போராடி ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே கர்த்தரங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்களவற்றையும் மன்னித்து அப்பா விடுதலை செய்ய வேண்டும். சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் அப்பா தனிமை, சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, சில குடும்பத்தில் ஐசியூவில் இருக்காங்க, சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட் கேஸு, சில குடும்பத்தில் பல உபத்திரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் கூட இருந்து ஆசிரியக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வீட்டுக்குள்ளே பல உபத்திரங்கள், சில குடும்பத்துக்குள்ளே கண்ணீர் வாழ்க்கை. யாரெல்லாம் உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்க எல்லா காரியத்தையும் மாற்றி கர்த்தர் இறைவனத்தில் இன்பமாக எடுத்துருக்காங்க. சில குடும்பத்தில் அப்பா ஹாஸ்பிட்டலும் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனம், சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பிளட்டில் கேன்சர் சொன்னாங்க. சில குடும்பத்தில் கால் வலி, கைவலி, நரம்பு வலி, சில குடும்பத்தில் முட்டு வலி, சில குடும்பத்தில் அப்பா சரீரத்தில் பல பலவீனம், ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்தில் சுகர் ப்ரெஷரு, சில குடும்பத்தில் அப்பா ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க, சில குடும்பத்தில் எய்ட்ஸில் பாதிக்கப்படுறாங்க, சில குடும்பத்தில் சரீரத்தில் பல பலவீனம், சில குடும்பத்தில் மார்பில் கேன்சர், சில குடும்பத்தில் அப்பா கிட்னி பிரச்சனை, சில குடும்பத்தில் ஸ்ட்ரோக்கு, சில குடும்பத்தில் சரீரத்தில் பல பலவீனம். யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதையில் அர்ப்பணிக்கணும் ராஜா. உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூரணமான சுகம் உண்டாட்டும். உங்களுடைய தழும்புகளால் சுகமானில் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய அக்கிரமனுடைய பாவத்தில் மன்னித்து தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பரிபூரணமான சுகம், பரிபூரணமான விடுதலை, பரிபூரணமான ஆரோக்கியம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்தையும் விடுதலை செய்யுங்க ராஜா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எங்கள் வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தங்களை விட்டும். உருவின பட்டயத்தோடு தேவ தூதர் உள்ளாகி விடட்டும். நிறைய குடும்பத்தில் அப்பா நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, சில குடும்பத்தில் வாட்ச்மேன் செக்யூரிட்டி, சில குடும்பத்தில் கம்பெனியில் பார்க்காங்க, சில குடும்பத்தில் ஐடி ஃபீல்டு, சில குடும்பத்தில் போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் அப்பா டாக்டர் நர்ஸ் இன்னும் யாரெல்லாம் இறைவனத்தை ஜெபிக்கிறாலோ சகல குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து அப்பா பத்திரமாக நீ பாதுகாக்க வேண்டும். முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லா கிரியலையும் விடட்டும். விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ உங்கள் பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருந்து ஆசிரியக்க வேண்டும். சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க அப்பா, உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட இருங்க. உங்கள் பாதவளை தாழ்த்து அப்படின்னும் நீங்கள் கூட இருக்க வேண்டும். சில குடும்பத்தில் அப்பா அர்ப்பணிக்கிறாங்க ராஜா, அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. உங்கள் நாம மாத்திரம் மேம்பட்டும், நீங்கள் கூட இருக்க வேண்டும். சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க அப்பா, அந்த எல்லா குடும்பத்திலுமே விசேஷமாக கூட இருக்க வேண்டும். நீங்கள் கூட இருக்க வேண்டும். உங்கள் நாம மாத்திரம் மேம்பட்டும். சில குடும்பத்தில் அப்பா இரவு நேரத்தில் உள்ளத்துக்குள்ளே பல காரியத்தில் போராட்டம், பிரச்சனை, சில குடும்பத்தில் அப்பா என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ உபத்திரம் சொல்லி பல காரியத்தை யோசிக்கிறாங்க ராஜா. எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி கர்த்தர் கூட இருந்து ஆசிரியக்க வேண்டும். உங்கள் நாம மாத்திரம் மேம்பட்டும். விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த ஒவ்வொரு குடும்பத்தையுமே அப்பா உங்களுடைய பாதையில் அப்படிங்கிறோம். நீங்கள் கூட இருந்து ஆசிரியங்க. இரவு நேரத்தில் இன்பமாக நிறுத்திருக்காங்க ராஜா. அதிகால வேளையிலே
துதிக்கிற துதியோடு எழும்ப கிருபை செய்யுங்க ராஜா. விசேஷமா இரவு நேரத்தில் தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா கெட்ட தரிசனம், தேவையில்லா செத்த கிரியல், சில குடும்பத்தில் அப்பா மறித்த ஆவியில் பார்க்குறாங்க தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்தில் வலு சிற்பத்தை பார்க்குறாங்க, சில குடும்பத்தில் விபச்சார எண்ணங்கள், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசுக்கு நாமத்தினால எல்லா கிரியாலையும் விட ராஜா. உங்கள் பிள்ளைகளோட கத்தர் கூட இருக்க வேண்டும். சில குடும்பத்தில் அப்பா வெளிநாட்டிலும் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே வெளிநாட்டில் இருக்கிறாங்க சமாதானம் இல்லை, சில குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சில குடும்பத்துக்குள்ளே வியாதியில் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் பஞ்சம், சில குடும்பத்துக்குள்ளே போராட்டம், வேற நாட்டில் இருக்கிறாங்க, சில நாட்டில் யுத்தம் நடக்குது, சில நாட்டில் வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில நாட்டில் சொந்த தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. எல்லா காரியத்திலையும் அப்பா விசேஷமாக கர்த்தர் கூட இருந்து விடுதலை செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட தங்கியிருங்க. நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் பல உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும் ராஜா. நீங்கள் கூட இருந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க, அப்போ அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி சுகமாக்கி தாங்க. நீங்கள் கூட இருக்க வேண்டும். சில குடும்பத்தில் தனிமை, சில குடும்பத்தில் திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, சில குடும்பத்தில் உபத்திரத்தில் இருக்காங்க, சில குடும்பத்தில் பல பிரச்சனை, பல உபத்திரம், பல பாடுகள், எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கத்த தொட்டு சுகமாக்கி அப்பா விடுதலை செய்வேன் ராஜா. இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் போராடுறாங்க, சில குடும்பத்தில் தனிமை, சில குடும்பத்தில் திக்கற்ற பிள்ளையாக, சில குடும்பத்தில் பல உபத்திரத்தில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசிரிய வேண்டும். உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட இருங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்துக்கு விடுதலை செய்யுங்க ராஜா. உங்கள் நாமம் மாத்திரம் மேம்பட்டும். விசேஷம் அந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் அர்ப்பணி ஜெபிக்கணும் அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். உங்கள் நாமம் மாத்திரம் மேம்பட்டும். விசேஷம் அந்த நாளுக்கா சகல காத்துக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்தில் வீடு கட்ட வேண்டும் நினைக்கிறாங்க, கடன் இல்லாமல் வீடு கட்ட கிருபை செய்யுங்க ராஜா. சில குடும்பத்தில் திருமணத்துக்கு பல லட்சங்கள் தேவைன்னு ஜெபிக்கிறாங்க, வண்டி வாங்க வேண்டும் நினைக்கிறாங்க, அப்பா வாகனத்தை கடன் இல்லாமல் வாங்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவ சமாதானத்தை அர்ப்பணம் ராஜா. சில குடும்பத்தில் சொத்து பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா என்று ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் எங்களுக்காக வழக்காடி அப்பா சொத்து பிரச்சனை முடிச்சுட்டாங்க. நிறைய குடும்பத்தில் கடன் நிமித்தமாக போராடுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் அப்பா காலை வேளையில் ஜெபித்தாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்தில் காலை வேளையில் அப்பா வியாபாரத்தை போயிட்டாங்க, போட் தொழில், இன்னுமாக அப்பா விவசாயம், இன்னுமாக கம்பெனி வைத்திருக்காங்க. யாரெல்லாம் வெளியில் வேலைக்கு மற்ற காரியங்களுக்காக போயிட்டாங்களோ சில குடும்பத்தில் டீச்சர் ஜெபித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் அப்பா காலை வேளை ஜெபித்தாங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டுமென்று ஜெபித்தாங்க, அப்போ அந்த குடும்பத்துக்கு வாசல் திறந்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஒரு குடும்பத்தில் அப்பா டிரான்ஸ்ஃபர்க்காக ஜெபிக்கிறாங்க, அந்த வாசல் திறந்து கொடுத்த ராஜா. சில குடும்பத்தில் எனக்கு டீச்சர் வேலை வேணும், எனக்கு கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசல் திறந்து கொடுங்க. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கூட இருந்து அப்பா நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். உங்கள் நாமம் மாத்திரமே விடுற ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்கள் கூட இருங்க. உங்கள் நாம மாத்திரம் மட்டும் துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனளப்பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரியப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாக இதன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, கண்டிப்பாக தனி ஜபம் பண்ணுங்க, கர்த்தரும் கூட இருப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதிகளவில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். விசேஷமாக எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நைட் நேரத்தில் செல்ஃபோனை ஆஃப் பண்ணுவீங்க, தேவையில்லாமல் செல்ஃபோனை பார்க்குற விட்டுட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. கர்த்தர் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் சகல காத்திலும் கர்த்தர் கூட ஆசிரியப்பாராக ஆமேன். God bless you.